நொய்யல் திருவிழாவில் காவடி ஆட்டமாடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. நொய்யல் திருவிழாவில் கலந்து கொண்ட பாஜக தலைவர் அண்ணாமலை உற்சாகத்துடன் காவடி ஆட்டமாடினார். கோவை பேரூராதீன மடத்தில் பாரதிய சன்னியாசிகள் சங்கம் சார்பில் நொய்யல் திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சி பேரூராதீனம் மருதாச்சல அடிகளார் தலைமையில் நடைபெற்று வருகிறது. நொய்யல் ஆற்றை காப்பதை மையமாக கொண்டு நடைபெறும் இந்நிகழ்விற்கு தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி, தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார். அப்போது அவர் அங்கு நடைபெறும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை கண்டு களித்தார். முன்னதாக அவர் காவடி ஆட்ட கலை குழுவினருடன் இணைந்து காவடி ஆட்டம் ஆடினார். சகோதரன், நம்முடைய மத்திய அரசு நம்முடைய கேபினெட் மீட்டிங்கில் ஒரு மிக முக்கியமான முடிவை நம்முடைய கேபினெட் எடுத்திருக்காங்க. எல்பிஜி சிலிண்டருடைய விலை வருகின்ற 30ஆம் தேதி ஆகஸ்ட் நாளையிலிருந்து நேரடியாக 200 ரூபாய் ஒரு சிலிண்டருடைய விலை குறைக்கப்படும். இது இந்தியாவில் இருக்கக்கூடிய 33 கோடி குடும்பங்கள், 33 crore எல்பிஜி கலெக்ஷன் இருக்குது, 33 கோடி குடும்பங்களுக்கும் நாளையிலிருந்து இது அமல்படுத்தப்படும். இது மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய முக்கியமான முடிவு. குறிப்பாக இன்று ரக்ஷா பந்தன் தினம், ஓணம் திருநாள், நம்முடைய தாய்மார்கள் மகளிர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 200 ரூபாய் சப்சிடி நேரடியாக நம்முடைய வங்கிக் கணக்குக்கு வந்துடும், நாளையிலிருந்து இது அமல்படுத்தப்படும். அதேபோல் உஜ்வாலா திட்டத்தில் யாரெல்லாம் மத்திய அரசு நரேந்திர மோடி ஐயா 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு உஜ்வாலா திட்டத்தில் யாரெல்லாம் சிலிண்டர் வாங்கியிருக்காங்களோ அவர்களுக்கு கடந்த ஒரு 4-5 மாதங்களாக 200 ரூபாய் சப்சிடி ஒரு சிலிண்டருக்கு வருது. மாதத்திற்கு ஒரு சிலிண்டருக்கு 200 ரூபா, வருஷத்துக்கு 12 சிலிண்டர் 2400, அவர்களுக்கு இன்னும் ஒரு 200 ரூபா எக்ஸ்ட்ரா. ஸோ உஜ்வாலா திட்டத்தில் தமிழகத்தில் 37 லட்சம் சிலிண்டர் வாங்கியிருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்காங்க, 37 லட்சம் குடும்பங்கள், அவர்களுக்கு இது 400 ரூபாய் சப்சிடி. ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய 200 ரூபாயோடு மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய 200 ரூபாயும் சேர்ந்து 400 ரூபாய் சப்சிடியாக உஜ்வாலா திட்டத்தில் இல்லாமல் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் முதல்லிருந்து சிலிண்டர் வச்சுருக்கிற 33 கோடி குடும்பங்களுக்கு 200 ரூபாய் சப்சிடி நாளையிலிருந்து அமல்படுத்தப்படும். இதை நிச்சயமாக நாம் வரவேற்க வேண்டும், பாராட்டியாக வேண்டும். காரணம், உலகத்தில் ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு நேச்சுரல் கேஸ், எல்பிஜி கேஸினுடைய விலை அதிகமாக கிட்டத்தட்ட 200% ஏறிய போது கூட நம்முடைய மோடி அரசு, மத்திய அரசு அதை கிட்டத்தட்ட பெரிய அளவில் ஏறாமல் பார்த்துக்கிட்டான். அப்படி இருந்தும் கூட அது சாமானிய மக்களுக்கு அது சுமையாக இருந்துச்சு. அது எல்லா இடத்துலையும் கூட பொதுமக்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி வந்து கேஸ் விலை அதிகமாக இருக்குது, நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு. அதற்கு நம்முடைய பிரதமர் எப்படி போன தீபாவளி அப்போ பெட்ரோல் டீசல் 10 ரூபா 7 ரூபா குறைச்சாங்களோ, இந்த ரக்ஷாபந்தன் ஓணம் திருநாளப்போ 200 ரூபா குறைச்சிருக்காங்க. இதை பாரதிய ஜனதா கட்சி மனதார் இதை வரவேற்கின்றோம். நாளையிலிருந்து அமல்படுத்தக்கூடிய அந்த முடிவு முக்கியமான முடிவு என்பது நம்முடைய இல்லத்தரசிகளுக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. அதே போல் வருகின்ற காலத்தில் நாம் ஏற்கனவே சொல்லியிருப்பது போல் நம்முடைய மத்திய அரசு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்டர்நேஷ்னல் அளவில் கேஸினுடைய விலையை குறைப்பதற்கு புதிதாக ஏற்கனவே இருக்கக்கூடிய சப்ளையரை தாண்டி வேறு நாட்டிலிருந்து வாங்குவதற்கான முயற்சிகளும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் தொடர்ந்து நடக்கும் என்று கேபினெட் மீட்டிங்கில், குறிப்பாக இன்றைக்கி ப்ரெஸ் ப்ரீஃபிங்கில் மத்திய அமைச்சர் அவர்கள் சொல்லியிருப்பது இன்னும் வரவேற்கத்தக்கது. வருகின்ற காலத்தில் இன்னும் போராடி இதை குறைப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. இரண்டாவது, பத்திரிகை நண்பர்கள்ட்ட நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய செய்தி, இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருக்கும். கோயம்புத்தூரில் முக்கியமாக இரண்டு விஷயங்கள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று நம்முடைய ஏர்போர்ட், இன்னொன்று ரயில்வே ஸ்டேஷன், ரெண்டுமே. ஒரு பக்கம் கோயம்புத்தூர்னுடைய ஏர்போர்ட்டினுடைய எக்ஸ்பேன்ஷன் இன்னும் வேகமாக நடக்க வேண்டும் என்பது கோயம்புத்தூர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. ஒரு கோயம்புத்தூர் போல் ஒரு பெரிய ஒரு மாநகரத்திற்கு இன்டர்நேஷ்னல் கனெக்டிவிட்டி, கோட் ஷேர் இன்னும் விஸ்தாரப்படுத்துவது வேகமாக நடக்க வேண்டும் என்ற இப்போ ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, லேண்ட் அக்யூசிஷன் ப்ராசஸ், நிலத்தை கையகப்படுத்தி அதை ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏஐ கொடுக்கின்ற பணி என்பது கிட்டத்தட்ட லேண்ட் அக்யூசிஷனை 100% முடிச்சிட்டாங்க. அதற்கான பேமெண்ட் காம்பன்சேஷன் மத்திய அரசு கொடுத்துட்டாங்க, மாநில அரசு டிஸ்பர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை முழுமையாக ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாட்ட இந்த லேண்ட் அக்யூசிஷன் ப்ராசஸை கொடுத்த உடனே உடனடியாக கோயம்புத்தூர் விமானத்தினுடைய எக்ஸ்பேன்ஷன் பணிகள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மத்திய அரசு நமக்கு சொல்லியிருக்காங்க, ஏவியேஷன் மினிஸ்டரும் சொல்லியிருக்காங்க. இது வந்துருச்சுன்னா கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு தகுந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய விமான நிலையம் வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை விமான நிலையத்தில் கோட் ஷேர். இன்டர்நேஷ்னல் வரக்கூடிய ஏர்லைன்ஸோட இங்கே லக்கேஜை போட்டோம் அப்படின்னா அது வந்து துபாயிலேயோ நியூயார்க்லேயோ இடையில் டிரான்சிட் இல்லாமல் எடுக்க வேண்டும் என்று பல நாளுகளாக கோயம்புத்தூர் மக்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
அதையும் நம்ம ஏவியேஷன் மினிஸ்டர்கிட்ட ஜோதிராதித்ய சிந்தியா அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம். அவர்கள் வருகின்ற 1-2 மாதத்தில் பாசிட்டிவாக ஒரு நியூஸ் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இது ஏர்போர்ட்டை பொறுத்தவரை கோயம்புத்தூருக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் சொல்ல வேண்டியது. இரண்டாவது, சமீபத்தில் அமிர்த் ரயில்வே ஸ்டேஷன், இந்தியா முழுவதுமே 500க்கும் மேற்பட்ட ரயில்வே ஸ்டேஷனுடைய எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட், 25,000 கோடி ரூபாய்க்கு மேலே நாம் தேர்ந்தெடுத்து வேலையை செய்ய ஆரம்பித்தோம். தமிழகத்தில் ஏகப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன் இதில் இருக்குது. அப்போ கோயம்புத்தூர் மக்கள் கேட்டாங்க, ஏன் கோயம்புத்தூர் ரயில்வே நிலையம் அதில் இல்லை அப்படி, இந்த அமிர்த் ரயில்வே ஸ்டேஷனில் கோயம்புத்தூர் ரயில்வே நிலையத்தினுடைய பெயர் இல்லையே என்று நிறைய பத்திரிகை நண்பர்கள் எழுதியிருந்தீங்க. இது சம்பந்தமாக இந்த கேள்வியை சதர்ன் ரயில்வே மேனேஜர்கிட்ட நாங்கள் கேட்டிருந்தோம், ஏன் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனை இந்த அமிர்த் எக்ஸ்பேன்ஷனை நீங்கள் சேர்த்துக்கல, என்ன காரணம்? அதற்கு அவர்கள் ஒரு உத்தரவு கொடுத்துருக்கின்றார்கள், பதில் சொல்லியிருக்கின்றார்கள். என்னென்னா, கோயம்புத்தூரை பொறுத்தவரை 34 ட்ரெயின் கோயம்புத்தூர்லேருந்து புறப்படு, இங்கிருந்து புறப்படு, 34 ட்ரெயின்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புது, 96 ட்ரெயின் கோயம்புத்தூர் வழியாக போகுது. கோயம்புத்தூரில் புதிதாக ஒரு ட்ரெயினை இயக்குவதற்கு இடம் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய ரயில்வே ஸ்டேஷனில் புதிதாக ஒரு ட்ரெயினை இயக்குவதற்கான இடம் இப்போ கோயம்புத்தூரில் இல்லை. அப்படி இருந்தும் சென்னை டு கோயம்புத்தூர் வந்தே பாரத் ட்ரெயினை நம்ம இயக்கியிருக்கோம், டெர்மினல் கன்ஸ்ட்ரைன்ட். அதனால் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனை அடுத்து ஒரு மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷனாக எக்ஸ்பேண்ட் செய்வதற்கு மத்திய அரசு கையில் எடுத்திருக்காங்க. எப்படி கோயம்புத்தூர் ரயில்வே நிலையம் லேண்ட் லாக்கடாக, எல்லா பக்கமே புதுசாக லேண்ட் இல்லாமல் லாக் ஆகியிருக்கு, எந்த அளவுக்கு வளர்ச்சி ஆக வேண்டுமோ அந்த அளவுக்கு கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. ஏற்கனவே சொன்னது போல் 34 ட்ரெயின்கள் இங்கிருந்து ஆரம்பிக்குது, 96 ட்ரெயின் பாஸ் ஆகுது, புதிதாக ஒரு ட்ரெயினை இங்கிருந்து இயக்குவதற்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த அமிர்த் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்கீமில் போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனை எடுத்து அதை உலக தரத்துக்கு, கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 2 பெரிய ரயில்வே ஸ்டேஷன் நமக்கு கிடைக்கிது, மிச்ச ஊரை பொறுத்த வரைக்கும் 1 ரயில்வே ஸ்டேஷன். இன்றைக்கி போத்தனூரையும் நாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்கின்றோம். அதற்காக 24 கோடி ரூபாயில் செலவில் அமிர்த் பாரத் ஸ்டேஷன் ரிவாம்பிங் ஸ்கீமில் போத்தனூர் ரயில்வே நிலையத்தை அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்கான பணிகளை நம்முடைய ரயில்வே டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க. இது குறிப்பாக நமக்கு தெரியும், போத்தனூருக்கும் கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷனுக்கும் 10 கிலோமீட்டர் குறைவான தூரம் தான், 7-8 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ கோயம்புத்தூரை பொறுத்தவரை முக்கியமாக இந்த மாநகரத்திற்கு முக்கியமாக 2 ரயில்வே நிலையங்கள் பெரிய அளவில் வரணும், ஒரு விமான நிலையம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு வரணும். இது இரண்டும் வரும், குறிப்பாக 2024 லோக்சபா தேர்தலுக்கு முன்பே கோயம்புத்தூர் விமான நிலையத்திற்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்வதற்கான முயற்சிகளை ஒரு கட்சியாக நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதை தாண்டி நாளை மறுநாள் நம்முடைய காமர்ஸ் டெக்ஸ்டைல் மினிஸ்டர் பியூஷ் கோயல்ஜி கோயம்புத்தூருக்கு வர்றாங்க. குறிப்பாக கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு நிறைய நண்பர்கள் காட்டன் ப்ரைஸு, எக்ஸ்போர்ட் பிரச்சனைகள், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நமக்கு சொல்லிகிட்டு இருந்தீங்க. அதனால் 31ஆம் தேதி நம்முடைய பியூஷ் கோயல் அவங்களை அங்கே அழைச்சிட்டு வந்து சைமா போன்ற முக்கியமான தொழில் நிறுவனங்களோடு நம்முடைய மத்திய அமைச்சர் அவர்கள் அன்றைக்கி கலந்துரையாடல் பண்ணுறாங்க. முக்கியமாக கோயம்புத்தூர் திருப்பூருக்கு இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் சம்பந்தமான பிரச்சனைகள், புதிய பிரச்சனைகள் இருக்கா, ஏன்னா 6 மாதத்திற்கு ஒரு முறை பியூஷ் கோயல் அவர்களை இங்கே அழைத்து கொண்டு வருகின்றோம். அதுபோல் 31ஆம் தேதி இங்கே டெக்ஸ்கான் ஃபேருக்கு வர்றாங்க, சைமாவோட மீட்டிங் பண்ணுறாங்க. அன்றைக்கி இந்தியாவுடைய முதல் ஃபினான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சர் கோயம்புத்தூரை சார்ந்த சண்முகம் செட்டி அவங்களுடைய திருவுருவ சிலையை கூட கோயம்புத்தூரில் பியூஷ் கோயல்ஜி அவங்க திறந்து வைக்கிறாங்க. நம்ம எல்லோருக்கும் கிடைத்திருக்கக்கூடிய பெருமை அது. அதுவும் ஒரு குறிப்பான ஒரு தகவலை நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு தெரிவிக்க வேண்டும்.